வணக்கம். இப்போ நம்ம இந்தியாவில் ஐபிஎல் தோங்கிறதுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியாவிலையோ இப்போவே பார்த்தீங்கன்னா பிக் பேஷ் லீக் ஆட்டங்கள் பரபரப்பாக இப்போ நடந்துக்கிட்டு வருது. இப்படி இருக்க இந்த ஆஸ்திரேலியா பிக் பேஷ் லீக்கில் ஆடம் ஜாம்பா அவர் மேன்கட் செய்ய தெரியாமல் செஞ்சு கடைசியாக பேட்ஸ்மேன் கிரீஸை விட்டு வெளியே இருந்தாலும் அம்பையர் இன்னைக்கு ஜாம்பா அவர் செஞ்ச மேன்கட்டுக்கு நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்த நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் பார்த்தீங்கன்னா மேன்கட் செய்யறதுக்கு சில விருதி முறைகள் இருக்குது, அப்படி செஞ்சா மட்டும்தான் அம்பையர்கள் அவுட் கொடுப்பாங்க அப்படின்னு ஜாம்பா அவர் செஞ்ச அந்த மேன்கட்ல என்ன தவறு இருக்கு, மேன்கட் எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம அஸ்வின் அவரே பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லியிருந்திருக்காரு. அதாவது ஆடம் ஜாம்பா பாத்தீங்கன்னா அவர் பந்து போட வர்ற மாதிரியான ஆக்ஷனை முழுசா செஞ்சுட்டு டக்குன்னு அந்த பந்தை அப்படியே போடாம நிப்பாட்டிட்டு ரன்னரை மேன்கட் முறையில ஜாம்பா பாத்தீங்கன்னா அவுட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தவறு இருக்கு அப்படின்னு அஸ்வின் சொல்லியிருக்காரு. அதாவது பந்து போடுற ஆக்ஷனை முழுசா செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பந்து போடாம நிப்பாட்ட கூடாது, அப்படி அந்த மாதிரி மேன்கட் அவுட் செஞ்சா தேர்ட் அம்பையர் அதை செக் பண்ணி பார்த்துட்டு நாட் அவுட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. மேன்கட் செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா பேட்ஸ்மேன் கிரீஸை விட்டு வெளியே போறானா அப்படின்னு சரியா கவனிக்கணும். வெளியே போன உடனே ஆக்ஷனை முழுசா பூர்த்தி செய்யாம அப்படியே பாதியிலேயே விட்டுட்டு, அதாவது ஆக்ஷன் முழுசா செய்து முடிச்சிருக்க கூடாது, பாதி ஆக்ஷன் தான் செஞ்சிருக்கணும். அப்படியே போய் ஸ்டம்ப் அடிச்சோம்னா கண்டிப்பா தேர்ட் அம்பையர் இதுக்கு நிச்சயமா அவுட் கொடுப்பாங்க. ஆக்ஷனை முழுசா பண்ணிட்டு மேன்கட் விக்கெட் எடுத்தா கண்டிப்பா தேர்ட் அம்பையர் அவுட் தரமாட்டாங்க. ஸோ இப்படிதான் மேன்கட் விக்கெட் செய்யணும். ஆடம் ஜாம்பா இந்த மாதிரி அவர் செய்யல, அதனால தான் தேர்ட் அம்பையர்கள் அவருக்கு நாட் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னு. இப்போ நேத்து ஆடம் ஜாம்பா அவர் செஞ்ச மேன்கட்டுக்கு நாட் அவுட் கொடுக்கறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு பிக் பேஷ் லீக்ல நடந்த இந்த பரபரப்பான சம்பவத்தை பத்தி இன்னைக்கு நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் பேசியிருக்காரு. ஸோ இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.